Check the mic and make sure it sound right, boys. இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் பால் கிரீன்கிராஸ் டைரக்ஷனில் டாம் யங்ஸ் ஹீரோவை நடித்து வெளியான நியூஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, படத்தோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். நியூஸ் ரீடராக இருக்க நம்ம ஹீரோ போகும்போது வழியில் காட்டுக்குள்ளே தனியாக ஒரு பெண் குழந்தையை பார்க்குறாரு. அந்த குழந்தையை அதோட வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கு இடையில நடக்கிற பிரச்சனைகளும் சம்பவங்களும் தான் அந்த படத்தோட ஸ்டோரி. படத்தில் டாம் யங்ஸோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ரீடர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு டவுன் டவுனாக போய் அங்கே இருக்க மக்கள் கிட்ட நியூஸ் எல்லாம் சொல்கிறவர் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு நாவலிருந்து எடுக்கப்பட்ட படம்னு கூட சொல்லலாம். சரி, படத்தில் பிடிச்ச சீன் அப்படின்னு பார்த்தோம்னா, படம் ஆரம்பித்ததுலேருந்து படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் டாம் யங்ஸோட லைஃப்பை பற்றி காமிச்சிருக்கே மாட்டாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் காமிப்பாங்க. அது ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ தான் தெரியும் அவரோட ஸ்டோரி அப்படின்னு. சரி, படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்க பார்க்கலாம். படத்தோட மொதல் பாசிட்டிவாக பட்ட சீனா ஆர்ட் டைரக்ஷனை சொல்லணும். ஏன்னா ஒரு வெஸ்டர்ன் மூவி அப்படிங்கும்போது ஒரு புது உலகத்தை உருவாக்க வேண்டியிருக்கும், அதுக்காக நிறையா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதை சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்மளை ஒரு வெஸ்ட் வேர்ல்டுக்கு கூட்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, படத்தோட இன்னொரு பாசிட்டிவான சீன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே வெஸ்டர்ன் மூவிஸ் அப்படிங்கும்போது ஒன்று ஆக்ஷனாக இருக்கும், இல்லை ரிவெஞ்ச் அந்த மாதிரியான ஒரு மூவியாக தான் இருக்கும். ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எமோஷனல் ட்ராமான்னு கூட சொல்லலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெஸ்டர்ன் மூவி கூட சொல்லலாம். படத்தோட இன்னொரு பாசிட்டிவான சீன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சினிமோட சொல்லணும். ஏன்னா அந்த ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு ஃப்ரேமுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி படத்தோட இன்னொரு பாசிட்டிவான சீன் அப்படின்னு பார்த்தோம்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் சொல்லணும். அந்தளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. எனக்கு படம் பார்க்கும்போது பிரேவ் ஹார்ட் படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்துச்சு, அதில் பார்த்த ஃபீல் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி படத்தோட இன்னொரு பாசிட்டிவான சீன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்டர்ஸ் தான் சொல்லணும். டாம் யங்ஸை பற்றி சொல்லவே வேணாம், அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர்னு. அவர் சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், இந்த கேரக்டராக சூப்பராகவே பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அந்த சின்ன குழந்தையாக இருக்கட்டும், உண்மையிலே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் தான் படத்தில் பாசிட்டிவாகப்பட்ட விஷயம். சரி, படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படிங்க பார்க்கலாம். படத்தில் எனக்கு பெருசாக நெகட்டிவாக எதுவுமே தோணலை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, படம் ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்பவே ஒரு நல்ல படம் தான், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வெஸ்டர்ன் டைப் மூவிஸ் இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை தாராளமாக பாருங்கள். பொதுவாக ஹாலிவுட்டில் எவ்வளோ படங்கள், சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாக இருக்கட்டும் இல்லை ஆக்ஷன் மூவியாக இருக்கட்டும், நிறையா படங்கள் வந்தாலும் நிறைய டைப்பில் வந்தாலும் வெஸ்டர்ன் மூவி அப்படிங்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் ஈஸ்ட்வுட் படங்களை பார்த்தா அப்படியே ஒரு அடிக்ட் மாதிரி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும்.